வணக்கம். இன்றைக்கி ஒரு இட்லி வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் புடலங்காயை வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி எடுத்து அதுவும் சின்ன சின்னதாக ஃபிங்கர் சிப்ஸ் ஆட்டும் பொடிப்பொடியாக கட் பண்ண போகிறேங்க. கொஞ்சோண்டு லைட்டாக தேவையான அளவு உப்பு தூவி விட்டுடலாங்க. தூவி விட்டு நல்லா பிரட்டிக்கலாம். அது கூடயே கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லா இடமும் படிகிற மாதிரி பரட்டி விட்டுடலாங்க. அதே மாதிரி பொடலங்காய்க்கும் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து பரட்டி விட்டுடலாங்க. நாலு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டு ஸ்பூன் சோள மாவு, பெருங்காயத்தூளுங்க, தேவையான அளவு உப்புங்க, தேவையான அளவு மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா தூளுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சுங்க. இந்த ஒவ்வொரு இட்லியும் இப்படி டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் போட வேண்டியதாங்க. இப்படி நல்லா திருப்பி திருப்பி விடலாங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. இதே மாதிரி பொடலங்காயும் மாவில் நனைச்சி போட்டுடலாங்க. இதையும் நல்லா திருப்பி விட்டுடலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாங்க. நல்ல சுவையான மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.